வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. தீரன் சின்னமலை நினைவு நாளையொட்டி பவானியில் உள்ள பால்வாடி குழந்தைகள் காப்பகத்திற்கு விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் அறிவுசார் புத்தகங்களை KMDK மாநில துணை இளைஞரணி செயலாளர் துரைராஜா வழங்கினார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், பி வி ரமணா, முன்னாள் டிஜிபி ராஜேந்திரன், முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட 12 பேர் தொடர்பான குட்கா வழக்கை சிபிஐ விசாரிக்க தமிழ்நாடு அரசு அனுமதி. இத்தாலியில் கொளுத்தும் வெப்பம் காரணமாக அங்குள்ள 16 நகரங்களுக்கு ரெட் அலர்ட் அந்நாட்டு அரசால் விடுக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் மோடி திறந்து வைத்து 5 நாட்களே ஆன பந்தல்கன் விரைவுச் சாலை கனமழையால் சேதமடைந்துள்ளது. முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு விவரங்களை திருடிய போலீசார் 3 பேரை மாற்றம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த 2 வாரங்களில் சாலைகளில் சுற்றித் திரிந்த 402 மாடுகள் பிடிக்கப்பட்டு மாடுகளின் உரிமையாளர்களுக்கு மாடு ஒன்றுக்கு 1550 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. TNPSC குரூப் 4 தேர்வு தமிழகம் முழுவதும் நடைபெற உள்ள நிலையில் அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் விடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். பயாலஜி மற்றும் ஸ்வாலஜி புத்தகத்துடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது ஸ்ரீமதியின் உடல். ஆப்கானிஸ்தானில் உள்ள தலிபான்கள் இறுதியாக ஆஸ்திரேலிய பத்திரிகையாளர் ஓ ஜோனலை மன்னிப்பு கேட்ட பின்பு விடுதலை செய்துள்ளனர். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சப்பையாபுரம் ஊராட்சி பகுதியில் பல ஆண்டுகளாக மின்வசதி இல்லாமல் தவித்து வந்த மக்களுக்கு தனது சொந்த நிதியிலிருந்து 30,000 ரூபாய் வழங்கி மின்கம்பங்கள் அமைக்க நடவடிக்கை எடுத்தார் KMDK பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ER ஈஸ்வரன் BE MLA அவர்கள். மேற்குவங்க மாநில முன்னாள் கல்வி அமைச்சர் பார்த்தா சட்டர்ஜியின் நெருங்கிய நண்பர் அர்பிதா முகர்ஜியின் குடியிருப்பிலிருந்து 20 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. உக்ரைன் உள்ளிட்ட வெளிநாடுகளில் மருத்துவம் பயின்ற மாணவர்கள் இந்தியாவில் கல்வியை தொடர அனுமதி இல்லை, மக்களவையில் மத்திய அரசு தகவல். சேலம் தலைவாசல் பேருந்து நிலையம் அருகே இருந்த இந்தியன் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் தீப்பற்றி எரிந்தது. பொதுமக்கள் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். டெல்லியில் இருந்து ஹைதராபாத் சென்ற விமானத்தில் பயணி ஒருவருக்கு நடுவானில் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் அதே விமானத்தில் பயணம் செய்த மருத்துவரும் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவசர உதவி செய்தார். அடுத்த கல்வியாண்டு முதல் ஆண் பெண் மாணவர்களுக்கு தனித்தனி கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடாது, அது பாலின சமத்துவத்திற்கு எதிரானது என கேரளா குழந்தை உரிமைகள் தொடர்பான பாதுகாப்பு ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிறந்த இயக்குநர், சிறந்த துணை நடிகர், சிறந்த பின்னணி பாடகி, சிறந்த சண்டை பயிற்சி இயக்குநர் என 4 தேசிய விருதுகளை வென்று அசத்தியுள்ளது மலையாள திரைப்படமான ஐயப்பனும் கோஷியும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.